ஹலோ கிராஃப்டீஸ், இன்னைக்கு வந்து 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ல இருக்கிற டிஃப்ரெண்டான கிளே ஹேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேக் என்னன்னா, கிளே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அது ரெண்டு சைடையும் ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு பின்னாடி பின் அட்டாச் பண்ணிவிட்டு அதை பேக்கில் மாற்றாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக்கோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சைடில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த ஹேக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஹேக் என்னென்னா, ஒரு கிளே எடுத்துக்கிறாங்க, அதை ரோல் பண்ணிட்டு டூத்பிக் வச்சு மேலே டெக்ஸ்சர் கொடுத்துட்டு ரெண்டு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது மேலே ஒரு செயின் அட்டாச் பண்ணிடுறாங்க. இந்த ஹேக் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருந்துச்சு, பட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஹேக் பார்க்கலாம். அடுத்த ஹேக் என்னென்னா, கிளே எடுத்துக்கிறாங்க, அது இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒயிட் கலர் கிளே ஒட்டிக்கிறாங்க. திரும்ப அதை சுற்றி க்ரீன் கலர் கிளே ஒட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணிட்டு அதை ப்ரெஷ்ஷை வச்சு டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து அதுக்கு கண் வாய் வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதில் வந்து பின் அட்டாச் பண்ணி அது ஒரு செயினாக யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக்கோட ரிசல்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பட் என்ன, நான் ஆர்டர் முடியல, கொஞ்சம் சின்னதாக செஞ்சிட்டனால இதில் சீட்ஸ் வந்து நான் வைக்க முடியல. மற்றபடி இந்த ஹேக் வந்து ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகான வாட்டர் மிலன் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹேக் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாலு கலர் கிளே எடுத்துகிட்டு அந்த இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பின் அட்டாச் பண்ணி ஒரு இயரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த இயரிங் பார்க்கும் போது எனக்கு வந்து மார்ஷ்மெல்லோஸ் தான் ஞாபகம் வருது. எனக்கு நான் செஞ்ச ஹேக்லேயே இந்த ஹேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளே யூஸ் பண்ணி தான் நான் எல்லா ஹேக்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த கிளே பேக் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு சின்ன க்ளிம்ஸ் தான் இது. இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த செகண்ட் ஹேக் செய்யும் போது சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ஸ்டோரின்னு, அது இது தான். நான் இந்த கிளே வாங்கியே ஒரு 1 வீக் இருக்கும், 1 வீக்குக்கு மேலேயே இருக்கும். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும் போது தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து வெளியிருந்து பார்க்க அந்த பேக் வந்து நல்லா தான் இருந்தது, ஆனால் அந்த கிளே கையில் எடுத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து பயங்கரமாக ஒட்டுச்சு. ஒரு ஹேக் கூட கையில் ஒட்டாமல் என்னால் செய்யவே முடியலை. அந்த வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் கையிலலாம் பயங்கரமாக ஒட்டியிருந்தது. பட் நான் அதெல்லாம் கட் பண்ணி தான் வீடியோவில் போட்டேன். பட் எப்படியோ வந்து பவுடர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த ஹேக்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவுட்கம் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும், பட் ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் வந்து பவுடர் போட்டு அதை செய்யும் போது அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அது வந்து காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணுறக்குள்ளாட்டியுமே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் எல்லாமே பயங்கரமாக கையில் ஒட்டுச்சு. மற்ற எல்லாமே கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்டேன். நான் நிறைய கிளே ஹேக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் எதுவுமே வந்து என்னால் ஒழுங்காக ட்ரை பண்ண முடியல. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ. நான் வந்து இன்னொரு தடவை நல்ல கிளே வந்து எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அதை வச்சு கிளே ஹேக்ஸ் வீடியோ பார்ட்டும் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் மீ.